ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சென்னை டு லண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் ஸ்பெஷல், தக்காளி ஜாம். தக்காளி ஜாம் வந்து கல்யாணங்களில் விருந்துகளில் கொடுப்பாங்க. பிரியாணியோட ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ஹல்வா மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி 6 எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூ நட்ஸ் வேணும், ரைசன்ஸ் வேணும், சுகர், டேட்ஸ், நெய் வேணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாம் பண்ணுறதுக்கு இந்த தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணிடலாம். அதாவது நம்ம அந்த தோலை எடுக்க போகிறோம். தோலோடையும் சேர்த்து பண்ணுவாங்க, பட் தோல் எடுத்துகிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நம்ம கீறிட்டுலாம் போட வேண்டாம், ஏன்னா உள்ளே வந்து வேக தேவையில்லை. நம்ம அந்த தோல் எடுக்கணும் அவ்வளோதான். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இந்த சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம், ஒரு 3-4 மினிட்ஸ். அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த அந்த ஸ்கின் வந்து, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருக்கு, ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடலாம், எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினோன்னு தோலை எடுத்துடலாம். இப்போ வந்து தோலெல்லாம் எடுத்துடலாம். இதை தண்ணியிலலாம் காட்ட வேண்டாம், இது கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பட் ரொம்ப ஆற விட்டுட்டும் எடுக்க வேண்டாம். அந்த கொஞ்சம் லைட்டாக ஹேண்டில் பண்ணுற ஹீட்டில் இருக்கும் போதே நீங்கள் அதை எடுத்துருங்க தோலை. ஸோ தோலை எடுத்தாச்சு, இப்போ நல்லா அதை மேஷ் பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு அந்த பிட்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் தான் சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி மேஷ் பண்ணாலே போதும். இப்போ பேனில் நெய் ஊற்றி கேஷ்யூ நட்ஸையும் ரைசன்ஸையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நெய் சூடாகட்டும். இப்போ இந்த கேஷ்யூ நட்ஸை வறுத்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸையும் ரைசன்ஸையும் ஒன்றா போட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்ஸ் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரைசன்ஸ் போடலாம், ஏன்னா ரைசன்ஸ் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ கேஷ்யூ நட்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ரைசன்ஸ் போட்டுக்கலாம். ரைசன்ஸ் வந்து நல்லா அந்த கிரேப்ஸோட சைஸ்க்கே வந்து உப்பி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ரைசன்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் நல்லா வறுத்தாச்சு, நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதோடையே சேர்த்தே நம்ம தக்காளியை போட்டுடலாம், பட் எனக்கு இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கடைசியாக அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மேஷ் பண்ணியிருக்கேன், பட் பிட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி சங்கியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதோட நம்ம இப்போ போடலாம். ஸோ இப்போது இதே நெய்யில் நம்ம தக்காளியை போடலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வேக விடலாம். தண்ணியாக இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுகர்லாம் போடலாம். இது வந்து அல்வா பண்ணுற மாதிரி தான். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், நல்லா சூப்பராக வரும். ஸோ இது வந்து நல்லா தண்ணியாக இருக்குது, இந்த தண்ணி வத்தட்டும், தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம். அதுக்குள்ளே நம்ம இந்த டேட்ஸ், இந்த 6 தக்காளிக்கு நான் வந்து 5 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், சீட்லாம் இல்லை. அதை நம்ம இப்படி பிரித்து வச்சுக்கலாம். டேட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்திருக்கு. இப்போ இந்த டேட்ஸ்லாம் போட்டுடலாம், குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இடையில இடையில நெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றலாம். 10 மினிட்ஸ் ஆயிருக்கு தக்காளி வதங்கி, இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நெய் ஊற்ற ஊற்ற அந்த இது இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும், அழகாக அந்த நெய் பிரியும், தக்காளியும் நல்லா ஒரு ஹல்வா மாதிரி மாறும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா ரெட் கலரில் இருக்குது, என் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம கலர் எதுவும் போடல, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் வந்துருச்சு. நல்லா ரிச்சாக நிறைய நெய் ஊற்றிருக்கோம், நிறைய கேஷ்யூ நட்ஸ் ரைசன்ஸ்லாம் இருக்குது.
இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த ரைசன்ஸையும் கேஷ் நட்ஸையும் போட்டுடலாம். தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஆச்சு. அந்த தக்காளிலாம் வதங்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், அப்போ தான் அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும். இப்போ அதை பிளேட் பண்ணிடலாம். தக்காளி ஜாம் ரெடி. திருச்சி தஞ்சாவூரில் கல்யாணம் விருந்துக்கெலாம் போனீங்கன்னா நல்லா வாழையில் விரித்து சீரக சம்பா பிரியாணி, தால்ஜா, தக்காளி ஜாம், அப்புறம் வாழைப்பழமும் தயிரையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டாக ஒரு பச்சடி பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும். தக்காளி ஜாம் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா ரிச்சாக பண்ணியிருக்கோம். நட்ஸ்லாம் நிறையா போட்டு நெய் நிறையா ஊற்றிருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த தக்காளி ஜாம், சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் பிரியாணியோட ட்ரை பண்ணது இல்லைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.